அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அறிவித்திருக்கிறார்கள். அது காலதாமதப்படுகின்றது. அது கோர்ட்டில் இருக்கிற காரணத்தால் காலதாமதப்படுகிறது. அதுவும் விரைவில் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் நியமிக்கப்பட்டால் பல்வேறு இடங்களிலே இவைகளெல்லாம் நிரப்பப்படும். அது பல இடங்களில் இருந்தாலும் காலி இடங்கள் என்பது அங்கே கெஸ்ட் லெக்சரர்ஸ் என்று கெஸ்ட் லெக்சரர்ஸை நாங்கள் நியமித்திருக்கிறோம். பெரும்பாலும் அவைகளெல்லாம் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அதுபோக காலி இருக்கிற இடங்கள் கொஞ்சம் புரிந்த இடங்கள் தான். இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் போன்ற அனைவரையும் தேர்ந்தெடுப்பதற்கு கூட பல்கலைக்கழக அளவிலே ஒரு குழுவை நியமித்து அவர்கள் மூலமாக நியாயமாக இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். அது அரசு கலைக் கல்லூரிகளிலே நம்முடைய டிசி அவர்களின் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுத்து நியமிக்கப்படுகிறார்கள். மற்ற கல்லூரிகளிலும் நியமிப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒரு குழுவை நியமித்து அதன் மூலமாக ஏற்பாடு செய்துவிட்டு எல்லா பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் எஸ் லெக்சரர் சுரா பெரும்பாலும் அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு சம்பளம் ரொம்ப இதாக இருக்குது, ஊதியம் குறைவாக எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் துணைவேந்தோடு முதலமைச்சர் அவரிடம் நாங்கள் கேட்டு முதலமைச்சரும் அவருக்கு அனுமதி அளித்து இவ்வளவு தமிழகத்தினுடைய கீழ் நிலை நெருக்கடி இருக்கிற காலகட்டத்திலேயும் கூட அவர்களுக்கெல்லாம் இப்போது எல்லா கல்லூரிகளிலும் 20,000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றியமைத்து 20,000 to 25,000 எஸ் லெக்சரர்ஸ் அனைவருக்கும் கொடுக்கலாம் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்ததன் காரணமாக அவர்களுக்கு வருங்காலத்திலே 20,000 to 25,000 அவர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகவே எஸ் லெக்சரேஷன் அது வந்து அவங்க கேட்குறதும் ஒரு சில கோரிக்கைகள் இருந்தாலும் ஒரு காலத்திலே படிப்படியாக இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக மிக முக்கியமாக இந்த துணைவேந்தர்களெல்லாம் தங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும். அதுக்காக தான் எண்ணிக்கை உயர்த்துவதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் புதுமைப்பெண் திட்டம். அதுதான்